எல்லாத்துக்கும் இன்றைக்கி வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதுக்கு வந்து மைதா வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேங்க. இங்கே பாருங்கள், ஒரு கப்பு. இப்போ பாருங்கள், அரிசி மாவு வந்து ரெண்டு கப்பு போடணுங்க இதுக்கு. இப்போ பாருங்கள், இது ரெண்டாவது கப்பு போடுறேங்க, போட்டுக்கலாம். இது வந்து கடையில் வாங்குற மாவே, அரிசி மாவு கூட போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து வெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது வந்து வரமிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. இது வந்து நம்ம வந்து அரிசி ஊற வைக்கவெல்லாம் தேவையில்லைங்க. வீட்டில் வச்சுருக்க எப்போவுமே அரிசி மாவு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை போட்டு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக குழந்தைகளுக்கு கொஞ்சமாக சாயந்தர நேரத்தில் செஞ்சு கொடுத்துடலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வெண்ணெயெல்லாம் நல்லா அதை பிசைஞ்சு விட்டு நல்லா ஒரே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா முறுக்கு போடுற அளவுக்கு நல்லா பதமாக வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து முறுக்கு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஸ்டாரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம முறுக்கு சுட போகிறோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. சைடில் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் தடவிக்கலாங்க. இப்போ பாருங்க, போட்டாச்சு. நம்ம வந்து இப்போ மேலே அந்த நிது போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி ரெண்டு மூணு சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுட்டு நம்ம ஒன்றுன்னா எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பப்புள்ஸ் எல்லாம் நின்றுச்சு, முறுக்கு வந்து வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி பதத்தில் நம்ம எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம சுட்டு முடிச்சுட்டோம். ஒரு 10-12 முறுக்கு வந்திருக்குதுங்க. வெறும் 3 கப் மாவில் வந்து இவ்வளோ முறுக்கு வந்திருக்குது. நம்ம வந்து கடைக்கு போகாமல் ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.